உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ரொம்ப வீக்கா இருக்கு. டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை வேலைக்கு சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு. ஆமா மீனா, வீடு மாத்துறது அது இதுன்னு நிறைய வேலைய பார்த்து நீ ரொம்ப டயர்டா இருப்ப. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரிங்க அத்தா. மச்சான், இத பாருங்க, பழைய பேப்பர்லாம் தூசி தட்டி கடகாரங்கிட்டா போடலாம்னு பார்த்தேன். முகிலோட புது எக்ஸாமினேஷன் பேப்பர் கையில கிடைச்சது. அத பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். நீங்களும் ஷாக் ஆகணும்ன்றதுக்காக தான் உங்க கையில எடுத்து வந்து கொடுத்துட்டேன். இங்கிலீஷ்ல ஜீரோ, மேக்ஸும் ஜீரோ, சயின்ஸ்ல ஒன்னு, அஜிச்சோ, சோஷியல் சயின்ஸ்ல ரெண்டு, தமிழ்ல மைனஸ் ஃபைவ். பழைய பேப்பருக்கு இடையில வச்சு இப்படி மாட்டிக்கிட்ட பாரு. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், என்ன மாதிரி ஃபுல்லா எரிச்சிடுறானு. இப்ப பாரு, ஈஸியா மாட்டிக்கிட்ட. அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்க, இதுக்கு பதில் சொல்லு. போலீஸ்காரனோட மக திருடன் சொல்ற மாதிரி, டாக்டர் சிவாவோட மக எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில்னு எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கணும் மார்க். அடச்ச, இதுதான் விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். எல்லா பாடத்திலும் முட்டை மார்க் பாரு. இல்லப்பா, சோஷியல் சயின்ஸ்ல, சோஷியல் சயின்ஸ்ல சாதனை படிச்சிட்டியா? அதுலயும் ரெண்டு மார்க் தான் வாங்கியிருக்க. கொஞ்ச நேரம் சும்மா தான் இருந்தோம். ஹாஸ்பிடல்ல வேலை பாக்குற எல்லாரோட பசங்களும் பொண்ணுங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறாங்கன்னு சொல்லும்போது
அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. ஆனா என் பையன் எல்லாத்துலயும் முட்டை ஜீரோ. நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடு, நல்ல வசதியான இடம் இல்ல, இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழுக்கு ஸ்பெஷல் டியூஷன் வேற உனக்கு, அதுலயும் மைனஸ் மார்க். முகில், நீ எல்லாம் படிக்க லாய்க்கேலடா, எருமை மாடு மேய்க்கதான் லாய்க்கு. நாளில இருந்து அது பண்றியா? அப்போ நாளையில இருந்து எரும மாட்டு பால்ல தான் தயிர். அப்படின்னா தயிர் சும்மா கெட்டியா கின்னு இருக்கும். கொஞ்ச நேரம் உங்க வாய மூடுறீங்களா? என்ன முகில், மாடு மேய்க்கிறியா? அது MBA இல்லடா, MBBS. MBBS படிச்சி உங்க ஹாஸ்பிடல் எதிரே முகில் ஹாஸ்பிடல்ல உன கட்டி வியாபாரத்தை நான் செருக்கல. ஏ மச்சி கால் தூக்குறா. ஐயோ, என் பேரு அண்ணாமலை இல்ல. இப்பவும் உன் பேரு அண்ணாமலை இல்லடா. இனிமே படிப்பு தான ஒரே வேலை, சாப்பாடு அது மூணு வேலை. வாங்க போலாம். ஏண்டா சிவா, பாவம் இவ்வளவு கோவமா திட்டிட்ட பசங்களை. திட்டலம்மா, கொளுத்தி தான் போட்டிருக்கேன். இனி பாருங்க பசங்க எப்படி படிக்க போறாங்கன்னு.